ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஎன் ஜோஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஐஸ் கட்டி மட்டும் இருந்தால் போதும், நம்மளோட பல மணி நேர வேலைகளை ஈஸியாக முடிச்சிடலாம். அது எப்படின்றத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 1 என்னென்னு பார்க்கலாங்க. நம்ம வீடுகளில் அதிகமாக வந்து பார்த்திங்கனாக்கா ஃப்ரை பண்ணுறதுக்கெலாம் இந்த அலுமினிய பாத்திரம் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். நம்ம அலுமினிய பாத்திரம் நம்ம வாங்கிட்டு வந்த உடனே ஓகே சுத்தமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெறும் தண்ணியில் கழுவிட்டு அப்படியே நம்ம வந்து டைரெக்டாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ அந்த மாதிரி இனிமேல் நீங்கள் பண்ணாதீங்க. ஸோ நான் இதை வந்து உங்களுக்கு வாஷ் பண்ணி காட்டுறேன், ஏன் இதனால் சொல்கிறேன் அப்படின்றத நீங்களே பாருங்கள். ஸோ நான் இப்போ என்ன பண்ணிக்கிறேன்னா, கொஞ்சமாக வந்து பாத்திரம் விளக்கக்கூடிய லிக்யூட் நான் வந்து சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்கக்கூடிய ஸ்க்ரப்பர் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ என்கிட்ட இந்த மாதிரி ஸ்க்ரப்பர் இருக்குது. ஸோ நான் இந்த ஸ்க்ரப்பர் எடுத்து நான் வந்து இப்போ ஃபுல்லாக நான் என்ன பண்ணிக்க போகிறேன் அப்படின்னாக்கா ஸ்க்ரப் பண்ணிக்க போகிறேன். என்னோடய ஸ்பாஞ்ச் வந்து நான் நினச்சதுனால அதில் தண்ணி இருந்தது, அதனால் நான் வந்து தண்ணி வந்து தெளிச்சுக்கல. நீங்கள் வந்து தண்ணியில் வந்து லைட்டாக தெளிச்சு விட்டுக்கோங்க உங்களோட பாத்திரத்தில். ஸோ அந்த ஸ்க்ரப்பரை வச்சுட்டு நல்லா நீங்கள் தேய்க்கும் போதே பார்த்தீங்கன்னாக்கா அந்த அலுமினியத்துலேருந்து ஒரு மாதிரி கலராக வந்து உங்களுக்கு அந்த நுரை வந்து சேஞ்ச் ஆகும். அதாவது அலுமினியம் வந்து பாத்திரம் அவங்க செய்யும்போது நிறைய டஸ்ட்டு வந்து அதில் இருக்கும். ஸோ அந்த டஸ்ட் எல்லாமே அப்படியே நமக்கு வந்து இதில் ஒட்டிகிட்ருக்கோங்க, பார்க்கும் போது தெரியாது. ஆனால் இதை நீங்கள் வந்து வாஷ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாக்கா எந்த அளவுக்கு வந்து அழுக்கு இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியுங்க. இப்போ நான் வந்து ஃபுல்லாகவே இந்த கடாயினை வந்து நான் ஸ்க்ரப் பண்ணி எடுத்துட்டேன். நுரையுமே பயங்கரமாக வந்து சேஞ்ச் ஆகி இருக்குது கலரு. உங்களுக்கு வந்து வீடியோவில் எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல. இப்போ நான் வந்து டிஷ்யூ பேப்பரை வச்சு நான் ஃபுல்லாக உங்களுக்கு தொடச்சிட்டு காட்டுறேன் பாருங்கள். அந்த டிஷ்யூ பேப்பரை பார்க்கும்போது எனக்கே ஷாக்காக இருந்தது. ஏன்னா பார்க்குறதுக்கு பாத்திரம் பளபளப்பாக இருந்தாலும் நம்ம இதை வாஷ் பண்ணிவிட்டு அதை டிஷ்யூ பேப்பரில் தொடச்சி பார்க்கும்போது அவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா அழுக்குகள் வந்து வந்திருந்தது, பயங்கரமாக கருப்பாகவும் வந்து இருந்ததுங்க. ஸோ இதே மாதிரி நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் பாத்திரத்தை வந்து நீங்கள் நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கனாக்கா நார்மல் தண்ணியில் நான் நல்லா இதை வந்து வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உடனே இதில் வந்து சமைக்க ஸ்டார்ட் பண்ணாதீங்க. வெங்காயம் இல்லாட்டி தக்காளி போட்டுட்டு நல்லா அதை வதக்கி அதை வந்து தூக்கி போட்டுடுங்க, அதை பயன்படுத்தாதீங்க. ஏன்னா கொஞ்சம் ஏதாவது அழுக்குகள் இருந்தாலும் அதில் வந்துடும். அதுக்கப்புறமா நீங்கள் ரெகுலராக சமைக்கிறதுக்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் ரொம்பவே பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னாக்கா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். டிப்ஸ் நம்பர் 2 என்னென்னு பார்க்கலாமா. நம்ம காலையில் அவசர அவசரமாக வேலை பார்த்துட்டு இருக்கும்போது உருளைக்கிழங்கு இந்த மாதிரி சேனக்கிழங்கெல்லாம் வேக வச்சு தோல் உரிக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அது ரொம்ப சூடாக இருக்கிறதுனால அது 6 hours நம்ம வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உரிக்கிற மாதிரி இருக்கும். இல்லைனா நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு சூடு நம்ம கையில் படப்பட நம்ம வந்து உரிக்கிற மாதிரி இருக்கும். இனிமேல் அந்த கவலையே வேணாம். நான் சொல்லக்கூடிய இந்த டிப்ஸை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நீங்கள் குயிக்காக நீங்கள் வந்து உரிச்சு எடுத்துடலாங்க. அதுக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஐஸ் கியூப்ஸை தாங்க நம்ம இன்றைக்கி வந்து பயன்படுத்த போகிறோம். ஸோ மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கனாக்கா பாப் ஐஸின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ட்ரேஸ் வந்து விற்கிறாங்க. அதாவது அடியில் வந்து சிலிக்கான் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம ஐஸ் கியூப்ஸ் நம்மளுக்கு வேணுங்கும் போது லைட்டாக மட்டும் அடியில் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னாவே போதும், அந்த ஐஸ் கட்டி வந்து ஆட்டோமேட்டிக்காகவே மேலே வர ஆரம்பிச்சிடும். ஸோ இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. உங்களுக்கு கிடச்சதுன்னா நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நான் தண்ணி எல்லாத்தையுமே நான் வந்து வடிச்சிட்டு வந்துட்டேங்க. நெக்ஸ்ட் வந்து எனக்கு தேவையான அளவுக்கு ஐஸ் கியூப்ஸை நான் வந்து சேர்த்துக்கிறேன். நம்ம இந்த மாதிரி ஐஸ் கியூப்ஸை நம்ம சேர்க்கும் போது அந்த கிழங்குல இருக்கக்கூடிய அந்த சூடு தன்மை வந்து பார்த்திங்கனாக்கா சீக்கிரமாகவே போயிட்டு நமக்கு நல்லா சில்லுன்னு ஆக ஆரம்பிச்சிடும். அந்த பாத்திரத்துலேயுமே நல்லா அந்த சில்னஸ் வந்து ஏறி சூப்பராகவே நமக்கு வந்து பார்த்திங்கனாக்கா சீக்கிரமாக ஆறி வந்துடும். ஸோ இது மூலமாக நம்ம தோல் உரிக்கிறதுமே வந்து டக்குன்னு நம்ம வந்து உரிச்சிடலாங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த ஐஸ் கியூப்ஸை போட்டுட்டு ஒரு 20-30 seconds மட்டும் நீங்கள் வெயிட் பண்ணிங்க அப்படின்னாவே போதும், உங்களுக்கு வந்து அந்த பாத்திரம் அந்த கிழங்கு எல்லாமே வந்து சூப்பராக வந்து சில்னஸ் ஆகிடும். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எனக்கு ஒரு 20 seconds பக்கம் ஆயிடுச்சுங்க. ஸோ நான் அந்த கிழங்கு நான் உரிக்கிறதுக்கு நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சூப்பராகவே வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்கக்கூடிய சூடு எல்லாமே குறைஞ்சி சூப்பராக நமக்கு வந்து தோல் உரிக்கிறதுக்குமே வருதுங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். இதே மாதிரி காலை நேரத்தில் நம்ம கார சட்னிலாம் பண்ணுறதுக்கு ரொம்பவே லேட் ஆகும். ஏன்னா அதை வதக்கி அரைக்கும் போது அதில் வந்து சூடு வந்து போகணும் அப்படின்றதுக்காக நம்ம வெயிட் பண்ணுவோம். அந்த மாதிரி நேரத்துலையுமே நீங்கள் வெங்காயம் தக்காளி வந்து எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஐஸ் கியூப்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. அது வந்து என்ன பண்ணணும்னாக்க நமக்கு வந்து அதில் இருக்க சில்னஸ் எல்லாத்தையுமே நமக்கு வந்து குறைச்சிரும். ஸோ உங்களுக்கு வந்து மிக்சியில் நீங்கள் சேர்த்துட்டு நீங்கள் அரைக்கும் போது உங்களோட மிக்சியுமே வந்து சூடாகாது. ஸோ தண்ணிக்கு பதிலாக நம்ம வந்து ஐஸ் கியூப்ஸ் பயன்படுத்திக்கலாங்க. ஸோ இப்போ பாருங்கள், நான் வந்து தோல் எல்லாமே உரிச்சிட்டேன். சூப்பராக நம்ம வந்து உரித்து எடுத்துட்டோங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
டிப்ஸ் நம்பர் 3 என்னன்னு பார்க்கலாமா. நம்ம வீடுகளில் இந்த மாதிரி சேனக்கிழங்குலாம் நம்ம வேக வச்சு நம்ம தோல் உரிச்சதுக்கப்புறம் அதில் வந்து ஒரு மாதிரி வளவளப்பு தன்மை வந்து இருக்குங்க. ஸோ இதனால் நம்ம வந்து கட் பண்ணும்போது நம்மளோட நைஃப்லேயே அது வந்து பார்த்திங்கனாக்கா ஒட்டிக்கிட்டே வந்து வரும். அதே மாதிரி நம்மளோட கைகள்லையுமே அந்த பிசுப்பிசுப்பு தன்மை வந்து இருக்கும். அதே மாதிரி நம்ம அதை வந்து பிடிச்சி நம்ம கரெக்டான ஷேப்பில் நம்ம வந்து கட் பண்ண முடியாது, வலிக்கு வலிக்கிட்டு போவோம். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நான் சொல்லக்கூடிய இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். கொஞ்சம் கூட ஒட்டாமல் உங்களோட கைகள்லையும் சரி கத்திலையும் சரி ஒட்டாமல் சூப்பராக நீங்கள் வந்து கட் பண்ணலாம். அதுக்கு நம்ம வந்து எண்ணெய் எடுக்க போகிறோம் அப்படின்னாக்க, நான் கொஞ்சமாக வந்து எண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேங்க. நான் வந்து கடலெண்ணெய் தான் நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த எண்ணெய் குக்கிங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவீங்களோ அந்த எண்ணெய் வந்து லைட்டாக வந்து தடவிக்கோங்க, கத்திலையும் தடவிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட கை விரல்கள்லையுமே வந்து பார்த்தீங்கன்னாக்க ஃபுல்லாக வந்து எண்ணெய் வந்து தடவி விட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கட் பண்ணும்போது உங்களோட கைகள்லையும் சரி அந்த கத்திலையும் சரி கொஞ்சம் கூட அந்த கிழங்கு வந்து ஒட்டிக்கிட்டே வராது. இப்போ நான் வந்து என்னோடய கைகள் கத்தி எல்லாத்துலேயுமே நான் வந்து தடவிக்கிட்டேங்க எண்ணெயை. இப்போ நான் உங்களுக்கு கட் பண்ணியே காட்டுறேன் பாருங்கள். நம்ம குயிக்காக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாங்க. ஸோ ஒட்டி ஒட்டிக்கிட்டு அதை தள்ளி விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற அவசியம் வந்து இருக்காது. நீங்கள் கட் பண்ணவே அந்த கிழங்கு வந்து ஆட்டோமேட்டிக்காகவே கீழே வந்து விழ ஆரம்பிச்சுருங்க. ஸோ உங்களுக்கு கைகள்லையுமே எந்த பிசுப்பிசுப்பு தன்மையும் இருக்காது, வழுக்கவும் செய்யாதுங்க. ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி ஷேப் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம காலை நேரங்களில் அவசர அவசரமாக வேலை பார்க்கும்போது இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது ரொம்ப நேரம் இதை வந்து கட் பண்ணி எடுக்கிறதுக்கு ஆகாதுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் இன்றைக்கி வந்து சொன்ன டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேங்க. நான் சொன்ன அந்த டிப்ஸ் எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொன்ன அந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க உங்களோட நண்பர்களுக்கும் வந்து ஷேர் பண்ண மறக்காதீங்க. ஸோ இப்போ நான் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துட்டேன் பாருங்கள். சூப்பராக வந்து கட் பண்ணிட்டோம். டிப்ஸ் நம்பர் 4 என்னன்னு பார்க்கலாங்க. நம்ம வீடுகளில் இந்த மாதிரி இட்லியோ இல்லைனா மாவுலாம் இடிக்கும் போது ரொம்ப நேரம் வேக வைப்போம். அந்த மாதிரி டைமில் தண்ணி வந்து ரொம்ப சுண்டிடுச்சு அப்படின்னா அந்த பாத்திரமே ஒரு மாதிரி கறி பிடிச்ச மாதிரி போயிடும். ஸோ அதை நம்ம தேய்ச்சி எடுக்கிறதுக்குள்ள ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் இந்த காயின் மட்டும் இருந்தால் போதுங்க. நீங்கள் வந்து தண்ணி ஊற்றினதுமே உள்ளே வந்து காயினை வந்து போட்டுடுங்க. காயின் போட்டதுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சவுண்டு வராது. ஸோ தண்ணி வந்து அந்த கொதிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நல்லாவே வந்து சவுண்டு வந்து கொடுக்குங்க. இப்போ வந்து சவுண்டு வரல. உங்களுக்கு தண்ணி இதுவே கம்மியாக இருக்கும்போது இந்த மாதிரி உங்களுக்கு வந்து சவுண்டு வந்து கொடுக்குங்க. இந்த மாதிரி சவுண்டு வரும்போது ஓகே, நம்மளோட பாத்திரத்தில் தண்ணி வந்து கம்மியாயிடுச்சு, தண்ணி வந்து ஊற்றணும் அப்படின்ற ஞாபகம் நமக்கு வரும். அப்படியே நம்ம வந்து வச்சுட்டு நம்ம மறந்துட்டு இருந்தாலும் இந்த மாதிரி சவுண்டு கேட்கும் போது ஓகே கிச்சனில் நம்ம ஏதோ வச்சுருக்கோம் நம்ம போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் பார்ப்போங்க. ஸோ இது மூலமாக நம்மளோட அடிப்பிடிக்கக்கூடிய பாத்திரங்களையும் வந்து பார்த்திங்கன்னா தவிர்க்கலாம். ஸோ நான் இன்றைக்கி சொன்ன டிப்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க ஜெயன் ஜோஸ் கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும்.